கர்மவீரர் காமராஜர் ஐயா அவர்களுடைய 121வது பிறந்தநாள் விழாவில் அவருக்கு மரியாதை செய்து தமிழக அரசியலிலே ஒரு நேர்மையான நாணயமான நீதி மாட்சிமிக்க ஒரு அரசியல் வர வேண்டும் என்பதற்காக இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் சபதம் எடுத்திருக்கின்றோம். 1903 பிறந்த அந்த மாமனிதன் 1954 63 வரை 9 ஆண்டுகள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பணியாற்றி இருக்கின்றார்கள். இந்தியாவிலே இதுபோன்ற ஒரு முதலமைச்சர் இல்லை, தமிழகத்தில் நிச்சயமாக இல்லை என்று சொல்லும் அளவுக்கு கர்மவீரர் காமராஜர் ஐயா அவருடைய ஆட்சி காலத்தில் எல்லா விதமான மக்களுக்கும் கூட ஆட்சியாளர்கள் துணை இருந்து தமிழகத்தை அடுத்த கட்டம் எடுத்துச் செல்வதற்கு உறுதியாக நின்று கொண்டார்கள். குறிப்பாக விவசாயம் 13 தடுப்பானைகள் கட்டியிருக்கின்றார்கள். மணிமுத்தாரிலிருந்து, சாத்தனூரிலிருந்து, வைகையிலிருந்து, அமராவதியிலிருந்து, கிருஷ்ணகிரியிலிருந்து 13 தடுப்பணைகள் கட்டி தமிழகத்தை ஒரு மிகப்பெரிய விவசாய மாநிலமாக மாற்றியதிலே பெரும்பங்கு நம்முடைய கர்மவீரர் காமராஜரையாவுக்கு இருக்கு. அதே மாதிரி தொழில்துறையில் இப்போ இருக்கக்கூடிய கோச்சி ஃபேக்டரியிலிருந்து, பெல்லிலிருந்து, நிறைய ஃபர்டிலைசர் கம்பெனி, ஊட்டியில் ஃபோட்டோ ஃபிலிம்லேருந்து நிறைய மத்திய அரசு தொழில் நிறுவனங்களை தமிழகத்தில் கொண்டு வந்து அந்த 9 ஆண்டுகால முதலமைச்சராக இருக்கும் பொழுது தொழில்துறையிலும் கூட தமிழகத்தை அடுத்த கட்டம் எடுத்து சென்றிருக்கின்றார். சுதந்திர இந்தியாவில் 1951 முதல் அரசியல் அமெண்ட்மெண்ட் அது கொண்டு வந்ததே கர்மவீரர் காமராஜர் ஐயா நேர் அவர்களிடம் சொல்லி பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீட்டை உறுதி செஞ்சாங்க. ஸோ முதல் சுதந்திர இந்தியாவில் வந்த அரசியலமைப்பு சட்டத்தில் அமெண்ட்மெண்ட்டும் கூட கர்மவீரர் காமராஜர் ஐயா அவங்க அதை நேரு அவங்கள்ட்ட சொல்லி கொண்டு வந்தாங்க. எல்லா துறையிலும் சாதனை செய்தவர், மொத்தமாக சொல்லணுன்னா ஒரு 360 டிகிரி முதலமைச்சர். கல்வியில் நம்ம எல்லோருக்கும் தெரியும், சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவங்க, 7% தமிழகத்தில் லிட்ரஸி ரேட்டாக இருந்ததை 37% உயர்த்தினாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு மாமனிதர், கல்வியிலிருந்து, தொழில்துறையிலிருந்து, விவசாயத்திலிருந்து எல்லா துறைகளிலும் கூட 360 டிகிரி மாற்றத்தை கொடுத்தவங்க. ஆக விவசாயத்திற்கு காமராஜர் அவர்கள் தமிழகத்தில் எடுத்த முன்னெடுப்புகள் இன்றைக்கு இந்தியா முழுவதுமே பிரதமர் அவர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் மிகுந்த மகிழ்ச்சியாக நம்முடைய தலைவர்கள் தொண்டர்கள் அனைவரும் இங்கே வந்து கர்மவீரர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய மலர் மாலை அணிவித்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தமிழகத்தில் ஒரு நேர்மையான நாணயமான ஒரு நீதி மாட்சி மிகுந்த ஒரு அரசியலை கொண்டு வருவதற்காக உறுதி பூண்டிருக்கின்றோம். இது ஒன்றுமே இல்லை, வழக்கமாக திமுக செய்யக்கூடிய அரசியலில் ஒரு புது அரசியலாகத்தான் பார்க்கின்றேன். அதாவது அவங்க இவ்வளவு தீர்மான பாராளுமன்றத்தில் போய் பேசுவேன்னு திமுக எம்பிக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி கர்நாடகாவிலிருந்து ஏன் நீர் வரவில்லை என்பதற்காகத்தான் அவங்களுடைய முதல் ரெசல்யூஷன் நேற்று இருந்திருக்கணும். கர்நாடகாவிலிருந்து இந்த ஆண்டு வந்து காவிரி நீர் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிய பிறகு முதலமைச்சர் 17ஆம் தேதி 18ஆம் தேதி கர்நாடகாவுக்கு போகிறாங்க. அதை பற்றி எம்பிக்களுடைய குழுவில் தீர்மானம் ஏற்றியிருக்கணும். மேகதாது அணை கட்ட முடியாது என்று தெரியும், அதை கட்டியே தீர்வேன் என்று கர்நாடகாவில் காங்கிரஸினுடைய ஆட்சி சொல்லியிருக்கின்றார்கள். அதை பற்றி தீர்மானத்தை காணாம், அதனால் இவர்களுடைய தீர்மானம் என்பது பொய்யும் பிரட்டுமாக இருக்கிறது. வெறும் மத்திய அரசை குறை சொல்வதற்காக மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் தமிழகத்தினுடைய உரிமை கண் முன்னால் களவு போய் கொண்டிருக்கிறது, அதை பற்றி ஒரு பேச்சையும் காணாம். குறிப்பாக இந்த கூட்டத்தொடரில் பாரதிய ஜனதா கட்சி, நம்முடைய அமைச்சர்கள், நம்முடைய எம்பிக்கள் எல்லோருமே இவர்கள் சொல்லக்கூடிய எல்லா பொய்களுக்குமே அதில் வந்து விடை கிடைக்கும். யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி பொய்யை கட்டளைத்து விட்டுருக்காங்க. நமக்கு தெரியும், 2017லிருந்து 2022 வரைக்கும் தான் ஜிஎஸ்டியினுடைய இழப்பீடு என்பது மாநில அரசு கொடுக்கணும்னு சட்டமே அப்படி தான் வந்துச்சு 2017. அதை எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கி 2023 மறுபடியும் உட்காந்து இழப்பீரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்தியாவில் எல்லா மாநிலங்களுமே ஜிஎஸ்டி வந்த பிறகு வேகமாக முன்னேறுது. தமிழகம் முன்னேறலாம், அது காரணம் வந்து ஜிஎஸ்டி இல்லை, அதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள். 20% 30% கமிஷன் கேட்டாங்கன்னா எப்படி தொழில்துறை உள்ள வரும்? அதனால் இவர்கள் சுயபரிசோதனை செய்ய வேண்டுமோ தவிர எல்லாவற்றுக்கும் மத்திய அரசை குறை கூறுவது எந்த காலத்திலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. திமுகவை பொறுத்தவரை புவர் கம்யூனிகேஷன். முதலமைச்சர் அவர்களே ஒரு மொழியை மட்டும்தான் பேசுகிறார். அதனால தான் பாட்னாலாக போனார்னா சும்மா உட்காந்துட்டு கிளம்பி வர்றார். கர்நாடகா போனாலும் முதலமைச்சர் ஆங்கிலத்திலையும் பேச முடியாது, அவர்னால இந்தியிலையும் பேச முடியாது. அதனால் பிரதமர் சொன்னதை எந்தவித புரிதலும் இல்லாமல், குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின், அவருக்கு என்ன புரியும் இதில்? பத்திரிகை நண்பர்கள் கேள்வி ஏற்கிறீங்க, அது திரும்ப இங்கே சிரிக்கிறார் அங்கே சிரிக்கிறார், ஏதோ சினிமா படத்தில் ஷூட்டிங் மாதிரி உதயநிதி ஸ்டாலின் நடந்துக்கிட்டு போகிறார். ஏதோ பத்திரிகை நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஆக்கப்பூர்வமாக பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற அக்கறை தமிழகத்தினுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்